ட்ரெண்டிங் தமிழ் வேர்ல்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாம்பு மாத்திரையை 10 பாக்ஸஸ் அதில் இருக்க எல்லா பீசஸையும் வெடித்தா எவ்வளோ பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 90s 80s கன்ஃபார்ம் வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஞாபகமாக இருக்கும். பிடிக்கும், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, பயமாக இருக்குது, பயமாக இல்லை, எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வெடிப்போம், நாங்கள் வெடிக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்று வச்சாலே இவ்வளோ பெரிய வரும். ஆனால் இப்போ 10 டப்பாவையும் ஒட்டுக்காக வச்சா எவ்வளோ பெரிய பாம்பு வரப்போகுதுன்னு யாருக்கா கெஸ் பண்ண முடியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கெஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம இப்போ நேரடியாகவே நம்ம நீ பார்த்துடலாம். அதுக்கு இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து அட்டை பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த ஒரு அட்டை பாக்ஸ் தான், ஏன்னா ரொம்ப வந்து அதில் வரும். சரி, தீ பிடிக்காமல் இருக்கிறக்கா அந்த அட்டை பாக்ஸில் வச்சு வெடிக்கிறக்க இது பண்ணியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பிரிக்கிறேன். கவரை வச்சு பிரிச்சாச்சு. அப்பா வா, எல்லாத்துக்குமே 90s 80s ரொம்பவே ஞாபகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க என் கமெண்டில் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன் ஒன்லி வந்து நிறைய பீசஸ் இருக்கும். 5-6 பீசஸ் இருக்கும். சிலரில் வந்து 6 பீஸ் இருக்கும், சிலரில் வந்து 5 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு சேஃப்டிக்காக, வெளியில் வந்துடக்கூடாதுன்னு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாம், அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லா டப்பாவையும் நான் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இப்போ பிரிச்சிட்டேன். ரொம்பவே ஆசமாக இருக்குது. நிறைய பாம்பு மாத்திரை, ஒரு நாள் நான் 30 மாத்திரை, 40, 50 10 பாக்ஸ்னால் 100 வரும். ஸோ அந்த 50 மாத்திரையும் ஒட்டுக்காக வெடித்து நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை காத்திருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மெதுவாக பொறுமையாக எங்களோட வந்து பார்க்கணும். இப்போ வந்து பற்ற வைக்கலாம். இந்த தீப்பெட்டியால் பற்றினா இவ்வளவும் பத்துமா என்ன கொஷின் பார்க்கலாமா? பத்துமா பத்தாதா? பத்தாது. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ பாம்பு மாத்திரையும், எல்லாருமே சேஃப்டி இது பண்ணிக்கோங்க. இந்த குச்சியால் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதால் வந்து பத்தவே பத்தாது. அது இப்போ தான் வந்து உருகுது, அது மெதுவாக உருகி டக்குன்னு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து பிடிச்சிரும். ஸோ இது வந்து சேஃப்டியே இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்காக பத்த வச்சு நான் வந்து இப்போ உங்களுக்காக வந்து காமிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் தூக்கி போட்டுடலாம். நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதால் வந்து வராது. அப்படின்னா இந்த பட்டாசு உற்பத்தி தீப்பெட்டி இருக்கும். ஸோ அதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்து 10 பாக்ஸஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ டக்குன்னு வந்து பற்றிக்கும். ரொம்பவே ஆசமாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஆசமாக இருந்துச்சு. பாம்பு வந்து இப்போ தான் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். புகை வீட்டில் இது பண்ணுறப்ப கேஸை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. வா, சூப்பர் இல்லைம்மா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.